ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிகளில் புரளும் அம்மா அவங்களும் கைவிட்ட பரிதாபம். ஸோ பாக்யராஜ் பட நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் எல்லாமே வந்து உச்சு கொட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன், அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பிரபல நடிகை ஒருவர் சமீப காலமாக பட வாய்ப்புகள் சரிவர கிடைக்காததால் தனது வாழ்க்கையை ஓட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவருடைய அம்மா வந்து ஒரு பிரபல நடிகை ஆவார். ஸோ சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து பிரபலம் அடைஞ்சவர். ஸோ இவருடைய வாரிசு சினிமாவில் வந்த புதுசில் வந்து ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ முதன் முறையாக பாக்யராஜ் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான். ஆனால் தற்போது பட வாய்ப்புகள் ரொம்பவே இல்லாததால் சோப்பு விற்று வாழ்க்கையை வந்து நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ மேலும் ஒரு காலகட்டத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என எல்லா மொழிகளிலும் ஒரு ரவுண்டு வந்தவர் தான் இந்த நடிகை. ஸோ அதுக்கப்புறம் வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களை வந்து நடிக்க தொடங்கினார். ஸோ மேலும் காதல் திருமணம் செய்து கொண்ட கணவனும் கைவிட்டதால் தனது மகளுடன் தனியாக வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த நிலையில் அந்த நடிகை சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். ஸோ தற்போது பட வாய்ப்பு இல்லாததால் சோப்பு விட்டு தான் தனது வாழ்க்கையை வந்து நடத்தி வருவதாக வந்து சொல்லிட்டுருக்காரு. ஸோ இந்த பேட்டியை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸோ சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த இவருக்காய் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் அவருடைய அம்மாவும் இவருக்கு உதவவில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து வேதனையான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ மேலும் சிலர் என்னதான் வந்து பட வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் தன்மானத்துடன் வாழ வேண்டும் அப்படின்றதால சோப்பு விற்று குடும்பத்தை வந்து நடத்தும் இந்த நடிகையை பாராட்டி வந்துட்டுருக்காங்க. ஸோ என்னதான் வந்து தப்பான வழிகளில் போகாமல், ஸோ கிரண் மாதிரியான நடிகைகள் வந்து தனியாக ஒரு ஆப் ஆரம்பித்து அந்த ஆப் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, தனிமையில் பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் போகாமல் கௌரவமான ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிட்ருக்காங்க இந்த நடிகை. அதையும் வெளிப்படையாகவே வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஸோ தன்மானத்துடன் தைரியத்துடனும் இருக்கும் இந்த நடிகையை கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார். மேலும் இந்த பேட்டியை பார்த்த அந்த நடிகையுடன் பணியாற்றிய இயக்குனர், தயாரிப்பால் யாராவது இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லப்படுது. ஆனால் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்தார் இல்லையா அந்த சேனலில், யூடியூப் சேனல், அந்த சேனல்லே வந்து இப்போ இவருக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருக்காங்க 40,000 ரூபா சம்பளத்தில். ஸோ இந்த நடிகை ஐஸ்வர்யா 6 படத்துலலாம் நடிப்பாங்க இல்லையா, கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி அந்த நடிகை. ஸோ இந்த நடிகையோடைய நிலைமையை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.